வணக்கம், நான் துரை சரவணன். பிரபலங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த யூடியூப் சேனல் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னால் வாழ்க்கை அவனை எப்படியெல்லாம் பந்தாடும் அப்படிங்கிறதுக்கு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். எப்படியாவது ஒரு மிகச்சிறந்த கவிஞனாகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஊரில் இருந்து கிளம்பி சென்னைக்கு வராரு. ராயப்பேட்டையில் ஒரு 8x8 அளவுள்ள ஒரு மிகச்சிறிய அறையில் பட்டுக்கோட்டை தங்கியிருக்கிறார். அன்றைக்கி அவருடைய ரெகுலரான வேலைகள் என்னென்னா, காலையில் எழுந்திரிப்பார், சாப்பிட்றாரோ சாப்பிட்லையோ நண்பர்கள்ட்டையாட்டையாவது கடன் வாங்கிட்டு ஒரு ப்ரொடியூசரையோ அல்லது ஒரு டைரக்டரையோ சந்தித்து பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கேட்குறதுக்கு போயிடுவார். இந்த 8x8 அறைக்குள்ளே இவரோட இன்னும் 2 பேர் தங்கியிருந்தாங்க. அதில் இன்னொருத்தர் யாருன்னா, பின்னாளில் புகழ்பெற்ற நடிகராக அறியப்படக்கூடிய ஓஏகே தேவர். ஓஏகே தேவரும் பட்டுக்கோட்டையும் ரொம்ப உயரமாக இருப்பாங்க. அந்த அறை எப்படி இருக்கும்னா, இவங்க படுத்து கால் நீட்டினாங்கன்னா கதவை சாத்த முடியாதான். அந்த அளவுக்கு ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படியாவது சினிமாவில் பெரியாளாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் காலகட்டம். அன்றைக்கி நீங்கள் போய் ஒரு டைரக்டரையோ ப்ரொடியூசரையோ நீங்கள் சந்திக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நீட்டாக போகணும், அதாவது வெள்ளையும் சொல்லையுமா நல்ல உடைகளை உடுத்திட்டு போகணும். பட்டுக்கோட்டைகிட்ட அன்றைக்கி இருந்ததோ 2x2 வேட்டி சட்டை. அன்னைக்கும் பார்த்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பட்டுக்கோட்டையாக வர சொல்லியிருக்காரு, பார்க்கறதுக்காக பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அவரை பார்க்க போகணுன்னா பட்டுக்கோட்டை 2 தான் இருக்குது, அதுவும் அழுக்காக கிடக்குது. அதில் ஒன்று செலவைக்கு போட்டிருக்காரு பட்டுக்கோட்டை. ஆனால் இப்போ அதை போய் வாங்க முடியாமல் இருக்கார். ஏன்னா அந்த செலவு தொழிலாளிக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா, அந்த வேட்டி சட்டையை வெளுத்ததுக்கு அந்த காசு இல்லை. அதனால் பயந்துக்கிட்டு அதை வாங்கிட்டு வர சொல்லி தன்னுடைய நண்பர் ராமச்சந்திரனை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ பட்டுக்கோட்டை எந்திரிச்சு குளித்து தலையிலையெல்லாம் செய்வி தயாராக இருக்கார், அந்த வேட்டிக்காக காத்திருக்கிறாரு. நண்பர் ராமச்சந்திரனும் போய் சலவை தொழிலாளிகிட்ட கடன்லாம் சொல்லிவிட்டு அந்த வேட்டியை வாங்கிட்டு வர்றாரு. கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போகக்கூடிய அந்த அவசரத்தில் அவசர அவசரமாக வேட்டியை பிரித்து பார்க்குறாரு. அந்த சலவை தொழிலாளி கவிஞர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பான் போல இருக்குது, நல்லா வெளுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடித்து துவைச்சிருப்பான் போல இருக்குது. வேட்டி நடுவில் 2 கிழிஞ்சிருக்கு, அதுவும் ஒரு 4 முளை வேட்டி. ஆனால் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ போராட்டம் வருது பாருங்கள். ரொம்ப நாள் ஒரு வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்கோம், அந்த வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனிதர் நம்மளை வர சொல்கிறாரு. அவர் முன்னால் நம்ம ஒரு பஞ்ச கோலத்தில் போக முடியாது, பேருக்காவது நம்ம ஒரு நல்ல உடையை உடுத்திட்டு போகணும். அந்த உடையை வெளுத்து வாங்குற அளவுக்கு கூட நமக்கு நிலைமை இல்லை. அந்த உடையும் வரும்போது கிழிஞ்சு வந்திருந்தால் ஒரு மனிதனுடைய மனநிலைமை எப்படி சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்கும். ஆனால் பட்டுக்கோட்டை மனம் தளரலை. இதெல்லாம் நம்மளுடைய லட்சியத்தை தடுத்து நிறுத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழலை பற்றியும் 4 வரி எழுதுகிறாரு. அது ரொம்ப புகழ்பெற்ற பட்டுக்கோட்டையினுடைய வரிகள். ஓரம் கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டலாம், இது நடுவே கிழிஞ்சிருக்கே நாகரத்தினமே, அதுவும் 4 முளை வேட்டி அடி நாகரத்தினமே அப்படின்னு அதை பற்றி 4 வரிகளை எழுதி போட்டுட்டு உற்சாகமாக கிளம்பி தன்னுடைய அடுத்த வேலைகளை பார்க்க போயிட்டார். வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட போராடி இவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில் மேலே வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்லலாம். இதே ராயப்பேட்டை அறையில் ஓஏகே தேவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் தங்கியிருக்காங்க. அன்றைக்கி சுத்தமாக சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமை, காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அன்றைக்கி சரியான சினிமாவில் வாய்ப்புகள் கிடையாது, இவங்களே வாய்ப்பு தேடி அலையிறவங்க தான். அதனால் வருமானத்துக்கு வழி இல்லை, காலையிலேருந்து சாப்பிடாமல் பட்டினியாக இருக்காங்க. சரி, ஒரு டீயாவது சாப்பிட்டு பசி ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கிளம்பி ராயப்பேட்டை காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு டீ சாப்பிட போயிட்டாரு. ஓஏகே தேவர் அதுக்கும் வழி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கார். இன்றைக்கி எப்படா சாப்பிட போகிறோம், அடுத்த 2-3 நாட்களை எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தபோது ஒரு பழைய பேப்பர் வியாபாரி அப்படியே ரோட்டில் கத்திக்கிட்டே போகிறான். அவன் 1 எடைக்கு 3 ரூபாய் அப்படின்னு சொல்கிறான், நல்ல விலை கொடுக்குறேன்னு சொல்கிறான். உடனே ஓஏகே தேவர் பார்க்குறாரு, பேசாமல் நம்ம ரூமில் இருக்கக்கூடிய பழைய பேப்பர்களையெல்லாம் எடுத்து எடைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்களையும் எடுத்து எடைக்கு போடுறாரு. கூடவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வைத்திருந்த 2 சாக்குப்பையில் வைத்திருந்த பழைய பேப்பர்களையும் எடுத்து எடைக்கு போட்டுட்டார். ஆனால் ஓஏகே தேவருக்கு ஒரு உண்மை தெரியாது, அந்த 2 சாக்குப்பையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி. அது என்னென்னா, சிறு வயதிலிருந்து அவர் எழுதின முதல் கவிதையிலிருந்து இப்போ வரைக்கும் எழுதின 15 ஆண்டுகால கவிதைகளையும் குறிப்புகளையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த 2 சாக்குப்பையில் தான் வச்சுருந்தாரு. இதை பழைய பேப்பர் அப்படின்னு நினச்சிட்டு ஓஏகே தேவர் எடுத்து இடைக்கு போட்டுறாரு. டீ சாப்பிட்டுட்டு இது எதுவுமே தெரியாத ஒரு மனிதராக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரூமுக்கு வராரு. பார்த்தா ரூமே சுத்தமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷத்தில் கேட்குறாரு. ஒரு ஓஏகே தேவர் ரூமெல்லாம் சுத்தப்படுத்திட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பரவாயில்லையே ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வைத்திருந்த அந்த பழைய சாக்குப்பையில் இருந்த தன்னுடைய அந்த காகிதங்களை எல்லாம் தேடி பார்க்குறாரு. ஏன்னா பட்டுக்கோட்டைக்கு வந்து பழைய நோட்டு புத்தகத்தில் கவிதை எழுதி வைக்கிறது தான் வழக்கம். தேடி பார்க்குறாரு, காணோம். எங்கன்னு கேட்டோன்னா ஓஏகே தேவர் சொல்கிறார், இப்போ தான் பழைய பேப்பர்காரன்ட்ட நான் எடைக்கு போட்டேன், 1 எடைக்கு 3 ரூபா கொடுத்தான், நல்ல விலை கொடுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன்னா பட்டுக்கோட்டை பதறுகிறார். ஐயோ, நான் 15 வருஷமாக எழுதி வச்சிருந்த கவிதையெல்லாம் அதுதான் அதில் தான் இருக்குது, அதையும் எடுத்து எடைக்கு போட்டிங்க அப்படின்னோன்னே, இல்லையா அந்த விவரம்லாம் எனக்கு தெரியாது,
இப்போ நம்ம நாளைக்கு நாலு மறுநாளுக்கெல்லாம் செலவுக்கு தேவையன்னு சொல்லி நான் போட்டுட்டேனோன்னா அதை எடுத்து யாராவது இடைக்கி போடுவாங்களா, அதில் எவ்வளோ முக்கியமான கவிதைகள்லாம் இருக்குதுன்னு தெரியுமான்னு பட்டுக்கோட்டை கோபமாக கேட்குறாரு. உடனே ஓகே தேவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, அட போங்கயா உங்கள் நோட்டும் உங்களுடைய பாட்டும் அதுக்கு எந்த ப்ரொடியூசரும் எந்த டைரக்டரும் உரிய விலை கொடுக்கல, இந்த பழைய பேப்பர் காரனாவது 3 ரூபா விலை கொடுத்தானே அதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படின்னு ஓஏகே தேவர் சொன்னாராம். பட்டுக்கோட்டை பார்த்தாரு, தன்னுடைய 15 ஆண்டுகால உழைப்பு ஒரே நிமிடத்தில் போயிடுச்சு, இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு சொன்னாராம், அதை பற்றி நான் கவலைப்படலை, மிகச்சிறந்த பாடல்கள்லாம் அதுக்குள்ளே இருந்தது, அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டாராம். உடனே ஓஏகே தேவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, அதை விட மிகச்சிறந்த பாடல்களை இனிமேல் முயற்சி பண்ணி எழுதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தன்னுடைய கவிதைகள்லாம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படலை, அதை விட மிகச்சிறப்பான கவிதைகளையும் பாடல்களையும் எழுதி சினிமா துறையில் சாதிக்கிறாரு. கவிஞர் கண்ணதாசன் 5000 பாடல்கள் எழுதியிருக்காரு, வாலி பல பாடல்கள் எழுதியிருக்காரு, உலகத்திலே அதிகமான பாடல்கள் எழுதுனது வாலி தான். இப்படி பெரிய கவிஞர்கள் இருக்கக்கூடிய திரையுலகத்துக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வராரு. அவர் 5 ஆண்டுகள் மட்டும்தான் சினிமா துறையில் பாடல் எழுதுகிறாரு, 200க்கும் குறைவான பாடல்களை தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த கவிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் அதில் வரார். ஏன்னா அவருடைய கவிதைகளில் இருந்த தரம் அப்படி, ஆழம் அப்படி. மற்ற கவிஞர்களுக்கெல்லாம் அவங்க எழுதின சினிமா பாடல்கள் இல்லாமல் அவங்க எழுதின தனி கவிதைகள் அப்படிங்கிறது இன்றைக்கும் விற்பனை இருக்குது தனி புத்தகமாக. ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு மட்டும் அந்த மாதிரி எந்த புத்தகமும் கிடைக்காது. ஆனால் அவர் நிறைய கவிதைகள் எழுதி வச்சிருந்தாரு, அதெல்லாம் சம்மந்தமே இல்லாத ஒரு பழைய பேப்பர் கரண்ட போய் மாட்டிக்கிச்சு. அதில் மிகச்சிறந்த அரிய கருத்துக்கள் நிறைந்த பல கவிதைகளை கவிஞர் எழுதி வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பல பேர் போய் அதை தேடி பார்க்குறாங்க. ஆனால் எடைக்கு போடப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய அந்த கவிதைகள் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறதா ஒரு வேதனைக்குரிய விஷயம். நண்பர்களே, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், இந்த உலகம் எவ்வளோ விசித்திரமானது. ஒரு கட்டத்தில் மிகச்சிறந்த கவிஞராக பட்டுக்கோட்டை வாழ்க்கையில் வராரு, ஆனால் அவருடைய ஆரம்ப காலத்தில் ஒரு வேட்டிக்கு மறுவேட்டி இல்லாமல் அவரை வாழ்க்கையானது நிறுத்தி வைத்திருக்கிறது. தன்னுடைய சொந்த கவிதைகளை எடைக்கு போட்டு சாப்பிட வேண்டிய ஒரு கொடுமையான வறுமைக்குள்ளே தள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தையெல்லாம் அவங்க எதிர்கொண்டதற்கு பிறகுதான் வாழ்க்கையானது அவங்களுக்கு ஒரு வசந்தத்தை காட்டியிருக்கிறது. அப்படின்னா வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து எல்லாரும் நம்பிக்கையோட போராடுனா ஒரு கட்டத்தில் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு கவிஞருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவமானது ஒரு நல்ல உதாரணம். அந்த வகையில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், see you soon, have a nice day.